அரங்கரும் அடியேனும். ஓ மகத்திஷை நம அரங்கமுருகா, நினது திருவடி சரணம். திருக்குறள் அவையறிதல். ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொலல். ஒளியுடைய அறிவை பெற்றவர்கள் முன்னிலையில் மேலான அறிவை வெளிப்படுத்துதலும், பாமரர் முன்னிலையில் வெளுத்த சுண்ணாம்பு போல தெளிவாக பேசுதல் வேண்டும். ஒருவனது எத்தகைய உயர்ந்த அறிவும் சான்றோர்களின் முன்னிலையில் தோற்றே போகும் என்ற ஆறுமுக பெருமானே. ஒளிவுடையவராக இருப்பவர் அறிவு சுடராக விளங்குபவரே. ஞானத்தின் முதிர்ச்சி காரணமாக தவத்தில் உச்சத்தின் நிலை பெற்றவர் ஆவார். பௌர்ணமியை போன்று பூரண ஒளி பெற்றவர்கள் ஒளிவுடையவர்கள். அந்த பேரருள் பேரொளியை அறிந்திடும் அறிவை நாம் பெற்றிட வேண்டும். குருவின் வாக்கினை கூர்மையாக்கி அதை மீண்டும் மீண்டும் தனது நினைவுக்கு கொண்டு வந்து அதன்படி தனது வாழ்நாளை வகுத்து அறிவு தெளிவோடு வாழ பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்போது தன்னிடத்தில் உள்ள தீமைகளை உணர்ந்து கொள்ளும் சக்தியை பெற முடியும். பிறகு தன்னை சுற்றி நடக்கும் தேவையற்ற செயல்களின் உண்மையை உணர முடியும். ஒருவனது அறியாமையே தான் நுகர்ந்த உணர்வின் உண்மையை உணராமல் போவதற்கு காரணமாகிறது. முருகப்பெருமானின் அருளால் காற்றிலுள்ள ஓங்கார சக்தியை எடுத்துக்கொண்டு நாம் தர்மம் செய்வோமானால் புண்ணியத்தையும் அதன் மூலம் ஞானத்தையும் பெறுவது உறுதி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.